மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்தில் இந்த எதிர்நிலைக்கு பேசுவதற்கு அனுமதி அளித்தார்கள். இப்ப இரண்டாவது முறையாக பதிலுரை ஆற்றுவதற்கு வாய்ப்பினை தங்கிய தாங்களுக்கும் இந்த அளவுக்கு என்னை உயர்த்தி அடையாளம் காட்டிய உழைப்பின் சிகரம், எப்படி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுவது, எப்படி மேயராக பணியாற்றுவது, எப்படி துணை முதல்வராக பணியாற்றுவது, எப்படி ஒரு இயக்கத்துடைய தலைவராக பணியாற்றுவது என்பதற்கு உதாரண புருஷனாக விளங்குகின்றவர் நம்முடைய மாண்பும் முதல்வர்கள். அவர் இளைஞர், ஆக்ஷன் ஆக்டிங் இல்ல, ஆக்டிவா இருக்கின்றார். ஆக இளைஞர் அணியில் இருந்து முதியோர் அணி வந்து தலைமை தலைவராக பொறுப்பேற்று இளைஞரை போல சுறுசுறுப்பாக உயர்த்து முதியோர் அணி இல்லை. ஆக இன்றைதான் கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்று சுறுசுறுப்பாக எங்களுக்கே ரொம்ப அவரோட நாங்கள் வயசு கம்மி தான் இருந்தாலும் அவரோட உழைப்பை பார்த்து நாங்கள் அசந்து போகிறோம். ஏன்னா அவரை நினைச்சுதான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். எப்படி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி எப்படி நல்ல சட்டமன்ற உறுப்பினராக குளத்தூர் மக்கள் இப்ப தாங்கிட்டு இருக்கு. இப்ப குளத்தூர் மக்கள் அந்த அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அதே போல எல்லோருக்கும் நமக்கு உதாரணமாக திகழ்ந்த உதாரண புருஷன். அத்தகைய தலைவரை வணங்குகிறேன். இந்த வாய்ப்பு இன்றைய தமிழகத்தில் அனைத்து ஊடக பிரிவு இருக்காங்க, செய்தியாளர் இருக்காங்க, எல்லாரும் தொலைக்காட்சி இருக்காங்க. இந்த வேளாண் பட்ஜெட்டுக்கு அந்த தினம் எவ்வளவு அந்த அளவுக்கு அந்த மக்களுடைய மனதில் எவ்வளவு பூரிப்பு இருக்கு. செய்தித்தாளில் வந்து யாரும் காண்ட விஷயம் சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு பாராட்டி முதல்வர் அவர்களுடைய பாராட்டி இந்த திட்டத்தை வேளாண் விவசாயிகள் தங்களை மதிக்கிறார்கள், அரசாங்கம் மதிக்குது பார்க்கிறார்கள். நாங்கள் பட்டாளி கட்சி தேவையெல்லாம் அந்த நிழல் பட்ஜெட் பல வருஷமா போட்டுட்டு இருக்காங்க. நிழலையும் பார்க்கல, ஒன்றும் பார்க்க முடியல, யாரும் பார்க்க விட மாட்டேன்றாங்க. 10 ஆண்டு காலமும் பார்க்க அவரும் ஜி கே எம்எல் கத்தி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கல நிழல் பட்ஜெட். ஆனால் நிழல் பட்ஜெட்டிலையும் அவர் நம்முடைய முதல்வர் தான் அவரை செய்தார். இங்கே எதிரடியில் இருந்தாலும் அந்த கருத்துக்களை மதிக்கப்படுகிறார்கள். ஆக மதிக்கப்படுங்க. அந்த அளவுக்கு இந்த திட்டம் எதிரே அறிக்கையில் வேளாண் ஒவ்வொரு விவசாயிக்கும் என்னென்ன தான் செய்கின்றோமோ அந்தந்த விவசாயத்திற்கு சார்ந்த திட்டங்கள் வந்திருக்கு. அதான் பாராட்டக்கூடியதாகும், பாராட்டுகிறார்கள். தான் விவசாய கீரை விவசாயம் பண்ணவனுக்கு கீரைக்கு மரியாதை கொடுத்துருக்கோம், நெல் விவசாயத்துக்கு நெல் உணவு கொடுத்துருக்கோம், கரும்பு விவசாயிக்கு கரும்பு உதவி கொடுக்கப்படுகிறது. ஆக எல்லா விவசாயம் செய்ய வாழைக்கு கொடுக்கிறார்கள். ஆக அடுத்து அங்கு கேட்கின்ற கொடுக்கின்ற தலைவராக தெய்வமாக தெய்வம் சொல்லலாம். அந்த அளவுக்கு வேளாண் விவசாயிகளுக்கு இங்கு வாழ அளிக்கின்றார்கள். இப்போது 10 மாத குழந்தை, இது போய 10 மாத குழந்தை தான் 2 பட்ஜெட். இது வளரும் போது 10 ஆண்டு காலத்துக்கு பார்க்கும்போது விவசாயிகள் எந்த வங்கிக்கும் கடன் கேட்டு நிற்க மாட்டார்கள். அதான் இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கம்.